தமிழ்நாட்டில் ரீசெண்டாக டுவெல்த்து முடித்த மாணவர்கள் எல்லாத்துக்குமேவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. என்ன ஒரு செய்தி அப்புடின்னா, நம்முடைய சென்னை பல்கலைக்கழகம் இலவச கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, எப்போ விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும், எந்த கால நேரத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமேவும் விரிவாக பார்க்கலாம் இந்த ஒரு செய்தி தொகுப்பில். செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணி விட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமேவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. தமிழ்நாட்டில் ஏழை குடும்பத்தில் நல்லா படிக்கிற மாணவர்களும் நல்லா திறமையான மாணவர்கள் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த இலவச கல்வி திட்டம். இதற்கு முதல் முக்கிய தகுதி என்ன அப்படிங்கிறதையும், இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும், எந்த கால நேரத்தில் விண்ணப்பிக்கணும், என்னென்ன ஆவணங்கள்லாம் வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமேவும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதற்கு முதல் முக்கிய தகுதி என்ன அப்படின்னா, ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கும் குறைவாக இருந்தால் மட்டும்தான் இந்த இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தகுதியானவர்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமேவும் ஆண்டு வருமானம் 60,000 தான் போட்டு வச்சுருப்போம். ஸோ எல்லாருமேவும் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எந்த நேரத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, 12th ரிசல்ட் வெளியான அடுத்த 15 நாளைக்குள்ளே விண்ணப்பித்தால் மட்டும்தான் இது வந்து செல்லுபடியாகும். ஓகேவா, இந்த 15 நாளுக்கு அப்புறம் நீங்கள் போச்சு அப்படின்னா செல்லுபடியாகாது. 12th ரிசல்ட் வெளிவந்த அடுத்த 15 நாளைக்குள்ளே நீங்கள் விண்ணப்பித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்லுபடியாகும். சரி ஓகே, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கீழே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன், இல்லைனா ஸ்க்ரீனில் ஒரு வெப்சைட் ஷோ ஆகும், www.unom.ac.in. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ரூஃப்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அவங்க ஷோ பண்ணிடுவாங்க. உரிய ஆவணங்கள் வைத்து கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் இது செல்லுபடியாகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கும் குறைவாக இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் முதல் முக்கிய தகுதி. ரெண்டாவது வந்து பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியான அடுத்த 15 நாளைக்குள்ளே விண்ணப்பித்தால் மட்டும்தான் இது செல்லுபடியாகும். மூணாவது www.unom.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் அவங்க என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.